இது பார்த்தீங்கன்னா பார்ட் 41, 12th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.5, கொஸ்டின் நம்பர் 2. ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஐ எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 5 மற்றும் எக்ஸ் மைனஸ் 1 வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதியானது முறையே 21, 61 மற்றும் 9. யூ ஆர் கிவன் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். வென் யூ டிவைட் பை எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் மைனஸ் 5 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1, யூ கெட் த ரிமைண்டர் ஆஸ் 21, 61 அண்ட் 9 ரெஸ்பெக்டிவ்லி. முறையே அப்படின்னா ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அப்படின்னு அர்த்தம். யூ ஆர் வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ, பி அண்ட் சி. அப்போ கொடுக்கப்பட்டதை நம்ம எஃப்ஆஃப்எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. இப்போ எஃப்ஆஃப் இங்கே டிவைட் பண்ணுறப்போ எக்ஸ் பிளஸ் 3, அப்படி எக்ஸ் பிளஸ் 3 அப்படிங்கிறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 அப்படின்னு நினச்சிக்கணும். ஈக்குவல் டு ஏ பிராக்கெட் மைனஸ் 3 ஸ்கொயர் தென் பிளஸ் சி. இதோட ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்கு? 21. அடுத்தது எஃப் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 5 இருக்கா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்போ இங்கே 5 தென் ஏ பிராக்கெட் 5 ஸ்கொயர் தென் 5 இங்கே சி ஈக்குவல் டு 61. தென் எஃப் ஆஃப் நெக்ஸ்ட் இஸ் கிவன் வாட்? எக்ஸ் மைனஸ் 1 இல்லையா? ஸோ எக்ஸ் மைனஸ் 1ங்கிறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இந்த இடத்துல 1 போட்டுட்டு இங்கே விச் ஒன்? ஏ 1 ஸ்கொயர்டு பி ப்ராக்கெட் 1 பிளஸ் சி ஈக்குவல் டு த ரிமைண்டர் இஸ் 9, இசன்ட் இட்? ஸோ இங்கே மைனஸ்ன்னா இங்கே 9a. ஸோ 9a மைனஸ் 3b பிளஸ் சி ஈக்குவல் டு 21. தென் 25a பிளஸ் 5b பிளஸ் சி ஈக்குவல் டு 61. தென் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 9. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்ம் பண்ணலாம்? விரிவுபடுத்தப்பட்ட இந்த காசியன் மெத்தட். காசியன் மெத்தட்ங்கிறப்ப விரிவுபடுத்தப்பட்ட அணி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஏற்கனவே அங்கே பல முறை முன்னாண்டு எழுதியிருக்கிறோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது டைரெக்டாக எழுதிக்கலாம். 9 - 3 - 1 தென் இங்கே 21 தென் 25 - 5 தென் 1 இங்கே 61 தென் 1 - 1 - 1 இங்கே 9. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். அப்புறம் இட் ஷுட் பி ரெட்யூஸ்டு டு என்ன ஃபார்முக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும்? இட் இஸ் ரெடியூஸ்டு டு ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்முக்கு நம்ம குறைக்கணும். தட் மீன்ஸ் இந்த 3 நமக்கு என்னென்னு வரணும்? 0 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இது நமக்கு 0, 0 வரணும் இல்லையா? இந்த 25 இந்த 1 இந்த ரெண்டுமே 0 மாறணும். இந்த 1 0 அப்படின்னு சொல்லி மாறணும். அப்போ இதை ஃபுல்லாக 25 இது ஃபுல்லாக 9 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதிக்க? ஆர் டூவை என்ன பண்ணிக்கலாம்? ஆர் டூக்கு இஸ் 25 R1 தென் மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் செப்பரேட் ஆகும், 0 நமக்கு கிடைக்கும். மைனஸ் 9 R2 இந்த கோஎஃபிஷியன்ட்டை இதாலேயும் இந்த கோஎஃபிஷியன்ட்டை இதாலேயும் பண்ணுறோம். அடுத்தது R3 0 ஆகணும். இது 0 ஆகணும் அப்படின்னா இது 1, இதுவோ அல்லது இதுவோ நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ R2 - 9 R3 இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 9 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2 நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு R1 வந்து அப்படியே எழுதிக்கேன். ஸோ 9 - 3 - 1 இங்கே என்ன இருக்குது? 21. ஸோ இந்த கால்குலேஷன் நீயே போட்டுக்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 0 தென் மைனஸ் 120 தென் 16 - 24. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி இங்கே 0 தென் மைனஸ் 12 தென் மைனஸ் 8 இங்கேயும் மைனஸ் 16. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த மைனஸ் 12 இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு 0 ஆகணும். ஸோ இது 0 ஆகணும் அப்படின்னா இதை நம்ம ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம எடுக்கவே கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபஸ்ட் ரோவை
கன்சிடர் பண்ணவே கூடாது. ஏன்னா இதை கன்சிடர் பண்ணால் இந்த ஜீரோ வந்து மாறி போயிடும். அதனால் அதை விட்டுரு. இந்த ரெண்டையும் நம்ம மாற்றி எடுக்கணும். அதுக்கு மாதிரி இது கூட கேன்சல் பண்ணியிருக்கலாம். அப்போ இது வந்து 120 மாறணும்னா என்ன பண்ணணும், 10 R3 இல்லையா, இதை கம்ப்ளீட்டாக 10 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ R3 × 10 அது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும், +R2 அந்த மாதிரி பண்ணுறப்ப இது வந்து நமக்கு ஜீரோ ஆயிரும். ஏன்னா இதுக்கு இதெல்லாம் -120 இது எல்லாமே கேல்குலேஷன் போட்டுட்டு கீழே இதை எழுதிட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறேன். ஸோ 9 − 3 = 121 இது வந்து நமக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். இதையும் கூட அடுத்த ஸ்டெப்பில் நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்கே 0 0 தென் 96 இங்கே 576. இப்போ நமக்கு ரோ எக்லான் ஃபார்ம் கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 0 0 ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே நமக்கு ஃபுல்லாகவே 0 0 கிடச்சிருச்சு. ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுனாவே நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் அப்படியே எழுதிக்க. ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 9 x − 3 y + z = 21 தென் செகண்ட் ரோவில் இது y, z இல்லையா. ஸோ −120 இதை கூட ரெடியூஸ் பண்ணியிருக்கலாம், −120 y ஏன்னா டேபிள் வந்து காமனாக இருக்குது. தென் லாஸ்டில் வந்து இஜெட் மட்டும் இருக்குது. ஸோ 96 z = 576. அப்போ இஜெட் மட்டும் வேணும் அப்படின்னா கேல்குலேஷனில் z = 576/96 கேன்சல் பண்ணினா 6. ஸோ இஜெட்டோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 6 அப்படின்ட்டுருக்கு. இந்த 6 எடுத்து நம்ம எப்படி பேக்வேர்டாக போகிறோம். அப்போ −120 y + 16 இங்கே 6 போட்டுட்டு இங்கே −24. ஸோ −120 y = இந்த 96, இது இங்கே 96 வருமா, இது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா −24 இங்கே +96 தான். −24 or +24 −24 இந்த ப்ளஸ் இந்த சைடு வர்றப்போ மைனஸ் ஆகும். ஸோ −120 இங்கே y. ஸோ விச் இம்ப்ளை y = 1. இப்போ இஜெட்டும் தெரியும் எக்ஸும் தெரியும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இங்கே பிகினிங்கில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 9 x இருக்கு இல்லையா, 9 x − 3 y. ஸோ 9 x − 3 y + z = 21. 3 (y) = 1, இஜெட்டுக்கு என்ன 6 = 21. ஸோ 9 x = 21 இங்கே என்ன வரும், 3 வருமா, இங்கே 3 சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் 18. ஸோ 9 x = 18. ஸோ x = 2. ஸோ சொல்யூஷன் xyz = 2, 1, 6. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். இங்கே ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அது வந்து LHS RHS ஈக்குவலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ.